நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய குறிக்கோள்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்குகிறது. குறிக்கோளற்ற வாழ்க்கை மிகவும் சோர்வாகவும் துன்பமாகவும் அயற்சியாகவும் நம்மை சோகத்தில் ஆழ்த்துகிறது. ஏதேனும் ஒரு குறிக்கோளை ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். உலக வாழ்க்கையின் அடிப்படையில் எல்லோரும் உணவு தேவை, உடைகள், இருப்பிடம், இன்னும் மற்ற பொருட்களின் தேவைகளுக்காக நாம் பாடுபடுகிறோமே தவிர, இவையெல்லாம் நமக்கு நிச்சயமாக நம்முடைய குறிக்கோள்களின் அடிப்படையில் தாராளமாக வழங்கப்படக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. நாம் எந்த குறிக்கோளை கொண்டிருக்கிறோமோ அதை நோக்கி நாம் போகும்பொழுது இந்த தேவைகள் தானாகவே நமக்கு நிறைவேற்றப்படுகின்றன. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால் வீடியோ எடுக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஏதேனும் ஒரு குறிக்கோள், உயர்வான வழிகளை நோக்கிய குறிக்கோள், குறிக்கோள்னால் உலகத்தை அடைவதற்கான குறிக்கோள் இல்லை. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், மற்ற உலக கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும், உலகப் பொருளை ஈட்ட வேண்டும், வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற குறிக்கோள்கள் குறிக்கோள்கள் அல்ல. அவை ஆசைகள், அவை தேவைகள். இந்த தேவைகளுக்கு அப்பால், இந்த ஆசைகளுக்கு அப்பால் நாம் குறிக்கோளை மேற்கொள்ள வேண்டும். என்ன குறிக்கோள்? உலக தேவைகளுக்கு அப்பால் நாம் குறிக்கோளை வைக்க வேண்டும் என்றால் உலகத்தையும் நம்மை சுற்றி இருக்கின்ற யாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த வாழ்வையும் உற்று நோக்க வேண்டும். எதற்காக நாம் பாடுபடுகிறோம்? இந்த பொருளுக்காகவா, அல்லது உறவுகளுக்காகவா, அல்லது உணவு உடைகளுக்காகவா, எதற்காக நாம் பாடுபடுகிறோம்? இவையெல்லாம் நமக்கு படைத்து அளிக்காமல் இறைவன் நம்மை படைக்கவில்லை. நம்முடைய தேவைகள் யாவற்றையும் முழுமையாக்கிய பின்புதான் இறைவன் நம்மை படைக்கிறான். நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் யாவும் நமக்காக தயாராக இருக்கின்றன. ஆகவே படைத்தவன் அறிவான். நிச்சயமாக நம்முடைய தேவை, நாம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த தேவைகளை அவனுடைய படைப்புகளாகிய நமக்கு அவன் நிச்சயம் பங்கிட்டு தருவான். அதில் எந்த விதமான குறைவும் நமக்கு செய்யப்பட மாட்டார். அதில் நிச்சயமாக நம்முடைய பங்கை நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த வித குறைபாடும் இறைவனிடத்திலிருந்து வருவதில்லை. ஆனால் நாம் அதை குறைத்து விடுவதோ அதிகப்படுத்துவதோ நாம் செய்கிறோம். நிச்சயமாக தீய வழிகளில் முயல்பவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டு பெறுவாரான செல்வங்கள் இந்த பூமியில் கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து நாம் மலைக்கிறோம். நேர்வழியில் செல்பவர்கள் துன்பப்படுபவர்கள் போல இருக்கிறார்கள். அது ஏன் என்றும் நாம் கேட்கிறோம். அவ்வாறல்ல, பொருட்களின் மீது இச்சை கொண்டு திரிபவர்கள், தீய வழிகளில் பணம் ஈட்ட முயல்பவர்கள், இன்னும் வட்டிக்கு விடுபவர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் வளமாக வாழ்வது போல தெரியும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் சுக வாழ்க்கையை வாழ முடியாது. திருப்பராக அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். ஆனால் நல்குறவு என்று சொல்லப்படுகின்ற வறுமை, துன்பம், வறுமை என்று சொல்லப்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், பொருள் குறைவு இவையெல்லாம் இருந்த பொழுது கூட நிச்சயமாக நேர்வழியில் நிற்பவர்கள் தங்களுடைய சத்தியத்திலிருந்து பின்வாங்காததன் காரணமாக நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள்.
அவர்களுக்கு அவர்கள் யாரும் தம்மிடம் வந்து கேட்கும்பொழுது இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். முயன்றவரை கொடுத்து உதவுவதற்கு முனைவார்கள். ஆனால் தீய வழிகளில் செல்வம் ஈட்டியவர்கள் அவ்வாறல்ல. அவர்கள் கொடுப்பதற்கும் தயங்குவார்கள். எத்தனையோ வாழ்வியல் முறைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம் கண்களுக்கு முன்பாக படாலுபமாக ஆடம்பரமாக வாழும் மனிதர்களை நோக்கி நம் கண்களை நாம் திருப்பக்கூடாது. நேர்வழியை நோக்கி நாம் இதயத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருப்பது துன்பப்படுவதற்காக அல்ல. நேர்வழியில் நிற்பது என்பது நம்முடைய படைப்பின் ரகசியமாகும். நேர்வழியில் நிற்பவர்கள் சுக வாழ்க்கையை சுவீகரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுவதில்லை. ஆகவே நம்முடைய கைகள் முற்படுத்திய பாவங்களின் காரணமாக நாம் ஏதேனும் யாரு தியாகராஜன் நம்முடைய கைகள் முற்படுத்திய பாவங்களின் காரணமாக நாம் ஏதேனும் ஒரு தீங்கை சந்திக்க நேரிட்டால் அதை புரிந்து கொண்டு நாம் இறைவன் நோக்கி திரும்பிவிட வேண்டும். நம்முடைய அருளானது இந்த உலக செல்வங்களை ஈட்டுவதல்ல, உலக செல்வங்களின் பின்னால் போவதல்ல. நாம் விரும்பியதை விரும்பும் நேரத்தில் படைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் எண்ணுவதை எண்ணியவாறு அடைவதற்கு நாம் வரமளிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் நம்ம ஒரு நற்செய்தியாக மனசில் வச்சுக்கணும். ஒரு நற்செய்தியாக நம்ம இதை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய உலக தேவைகள் யாவும் நமக்கு தங்கு தலையின்றி நம்மை வந்து அடையும். அதன் மீது நமக்கு பற்று இருக்காது. என்ன தேவையோ அதை நம்மால் உருவாக்க முடியும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. கண்ணிமிக்கும் நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அதற்காகவே இறைவேத ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத ஞானங்கள் கற்றறிந்தோரிடம் சென்று நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் காட்டிய வழியில் நின்று வாழ்வேமையானால் கண்ணிமிக்கும் நேரத்தில் நம்முடைய காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நிலை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. இதுதான் நம்ம முயன்று பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள் யாவும் உலக தேவைகள் யாவும் இறைவனால் கருணையோடு நமக்கு ஏற்கனவே தரப்பட்டு விட்டது. அதற்கு அப்பால் நம்முடைய தேவைகளுக்கு அப்பால் இன்னும் எத்தனையோ மக்கள் தங்களுடைய தேவைகளை இழந்தவர்களாக, தங்களுடைய செயல்களின் காரணமாக தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இழந்தவர்களாக வாழ்கின்ற மக்களுக்காக இறங்கி நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். இறைவனுடைய அத்தாட்சிகளை சிறிதோ பெரிதோ அதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அந்த அத்தாட்சிகளை பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் கண்டடைய வேண்டும். அதற்காக நாம் முயல வேண்டுமே தவிர பொருள் ஈட்டுதலோ ஒரு பெரும் பதவியில் அமர்வதோ அல்லது பெரும் செல்வத்தை நோக்கி நம்முடைய கண்களை திருப்பி வைப்பதோ இதயத்தை திருப்பி வைப்பதோ கூடாது. இந்த செல்வங்கள் யாவும் அன்றாட வாழ்க்கை தேவைக்கான ஒரு அடிப்படையை தவிர நாம் பெருமை கொண்டு திரிவதற்கான ஒன்றல்ல. அதனால் யாரேனும் இந்த உலகப் பொருள்களை கேட்பானையானால் அதிலிருந்து நாம் அவனுக்கு ஓரளவு வழங்குகிறோம். உலக இச்சையின் காரணமாக உலகப் பொருட்களை எவனேனும் கேட்பானையானால் அதிலிருந்து அவனுக்கு ஓரளவு வழங்குகிறோம். அதற்கு பின்னால் நாம் நரகத்தை சுத்தம் செய்து வைத்திருக்கிறோம். ஆகிய உலகப் பொருள்கள் எவ்வளவு சுகமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு அதில் தீங்கும் இருக்கிறது. ஆகவே தீங்கற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தீங்கு தொடாத வாழ்க்கை என்றால் நாம் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குகிறோமோ இல்லையோ நிச்சயமாக நம்முடைய பங்கு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய வரம். நீங்கள் முயல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உலகப் பொருள்களின் வாயிலாக உலகப் பொருள்களுக்காக ஏதேனும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு முயல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய பங்கு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கான வழிமுறைகள் தானே அமையும். இது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தாண்டித்தான் நாம் குறைபடுகிறோம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நாம் இதை தாண்டித்தான் குறைபடுகிறோம். ஆகவே இறைவனை வணங்குகிறோமோ இல்லையோ, கேட்கிறோமோ இல்லையோ, நம்முடைய தேவைகள் நமக்கு குறிப்பாக சரியான நேரத்தில் வழங்கப்பட்டு விடுகிறது. இதற்கு நன்றியுடையவர்களாக இருப்பவர்கள்
ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றித்தர இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்தவர்களும் கிடைத்துவிட்ட கொடுக்கப்பட்ட தேவைகளை சரியான வழிகளில் அனுபவித்து தன்னுடைய நன்றி பெருக்கை அதை பங்கிடுவதன் மூலம் வெளிப்படுத்துபவர்கள் நிச்சயமாக மென்மேலும் சீரான வாழ்க்கையில் அமைக்கப்படுகிறார்கள். ஆகவே நேர்வழியில் நிற்பது ஒன்றுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர யாதொன்றிலும் அறம் செய்ய விரும்பு அறத்தையே செய்ய விரும்புவது அறமுடைய செயல்களில், அதாவது எள்ளளவும் மனதுக்கு முரண்பாடான வழிகளில் கேடான வழிகளில் முயலாமல் தன் உள்ளம் என்ன சொல்கிறதோ உள்ளத்திலிருந்து என்னது எது வெளிப்படுகிறதோ அதன் வழியில் அதன் பாதையில் நாம் நிற்பதற்கு முயன்று இறைவனுடைய வழிகாட்டுதல்களை தூதர்களின் வாயிலாக செவியேற்று நம்மை நேர்வழியில் நிலைபெறச் செய்வதற்கான ஒரு முயற்சியை தவிர உலகத்தில் நாம் செய்வதற்கு வேறொன்றும் இல்லை. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். மற்ற காரியங்களெல்லாம் தானாகவே நடைபெறுவதாக இருக்கிறது, இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைகள் யாவும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன, எந்த தடுப்பும் இல்லாமல் உங்களுக்காக அது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரியான நேரத்தில் அது உங்களுடைய இடத்தை வந்து அடையும் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். முயலுதல் என்பது இங்கே இல்லை. முயலுதல் என்பது நேர்வழி நிற்க வேண்டும், அறம் செய்ய வேண்டும், அறத்தின் பாதையில் நிற்க வேண்டும், மனதிற்கு கேடான எது ஒன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதன் மீது தான் நாம் அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தவிர தொழில் செய்தல், தொழில் ஆரம்பித்தல், பணத்தை இவ்வாறெல்லாம் செய்தால் பணம் ஈட்டி விடலாம், படித்து விட்டால் பெரிய பதவிக்கு சென்று விடலாம், இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தமையானால் நாம் நிச்சயமாக உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டோம். ஆகவே உலகத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உலகம் நமக்கு நிச்சயமாக கிடைப்பதாக இருக்கிறது, நம்முடைய பார்வையும் கவனமும் நம்முடைய குறிக்கோளின் மீது. நம்முடைய குறிக்கோள் என்பது நாம் நம்முடைய ஆத்மாவை அடைவது, நாம் நம்முடைய இயற்கையை அடைவது. நம்முடைய இயற்கை என்பது ஆனந்தம். நம்முடைய இயற்கை என்பது என்ன நினைக்கிறோமோ அதை அவ்வாறே அடையப்பெறுவது. ஆகுக என்ற மாத்திரத்தில் நமக்கு ஆக்கிக் கொள்கின்ற வலிமை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான். ஒரு காரியத்தை நாமே தீர்மானிக்கிறோம், நாமே அதை சாகடிக்கிறோம், பின்பு நாமே அதற்கு உயிர் கொடுக்கிறோம். குழப்பமான முறையில் முடிவெடுக்கின்ற ஒரு காரணத்தினால் நாம் குழப்பமானவற்றையே அடைந்து விடுகிறோம். ஆகவே தெளிவான சிந்தனையின் மீது இருப்பவரிடம் சென்று எவ்வாறு சிந்தித்தல் என்பதை கூட நாம் கற்றறிதல் வேண்டும். எதன் மீது நம்முடைய எண்ணத்தை நிலைநிறுத்த வேண்டும், எதன் மீது நிலைநிறுத்தினால் இந்த வானமும் பூமி நமக்கு வசப்படும். ஏற்கனவே வானம் பூமியும் நமக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை நாம் அறியாத நிலையில் அதன் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நாம் வேறு பரிமாணங்களில் புரிந்து கொள்ள இனி முயற்சிக்க வேண்டும். நமக்காக நம்முடைய தேவைகள் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்கும் பொழுது அந்த தேவைகளின் பின்னால் செல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. தேவை நெருக்கடிக்குள்ளாக்குவது என்பதே நாம் நேர்வழியிலிருந்து தவறியிருக்கோம் என்று பொருளாகும். நேர்வழியிலிருந்து தவறி மனசுக்கு கேடான வழிகளில் தன் மனதே ஒத்துக்காத நிலையில் அந்த செயலை செய்ய முனைபவர்களுக்குத்தான் உலக வாழ்க்கை நெருக்கடியாக மாறும். ஆனால் நெருக்கடிகள் நம்மை தொடும் பொழுதும் நாம் இறைவன் பக்கம் சார்ந்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கோரி மீளும் பொழுது நிச்சயமாக நெருக்கடிகள் நம்மை விட்டு தாமே விலகுகின்றன. நாம் எதன் மீது நம்முடைய பார்வையை நம்முடைய எண்ணத்தை நிறுத்தினோமோ அதனினும் பன்மடங்கு நம்மை அது வந்து சேர்கிறது. நேர்வழி நிற்பவர்களுக்கு இந்த வாழ்வில் எந்த துன்பமும் இல்லை. அவர்கள் ஏதேனும் துன்பப்படுபவர்களைப் போல நமக்கு காட்டப்பட்டால் அது உண்மையல்ல. அவர்கள் அதை சாதாரணமாக வாழ்கிறார்கள். நேர்வழி ஒன்றே உயிரென கருதுகிறார்கள். ஒழுக்கம் ஒன்றே தம்முடைய உயிரென அவர்கள் ஓம்புகிறார்கள். அதனால் ஒழுக்க மிகுந்த வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, நியாயமான சிந்தனைகள், நியாயமான சிந்தனைகளில் நம்முடைய வழிபாடுகள் முடிந்து விடுகின்றன. பிற்பாடு இறைவனை வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நியாயமான சிந்தனைகள் நம்மிடம் துளிர்விடும் பொழுதே நாம் இறைவனிடமே பொறுப்பேற்படுத்தி விடுகிறோம். பொறுப்பேற்படுத்துவரை இறைவன் நேசிக்கிறான். இந்த தார்மீக அடிப்படையிலான வாழ்க்கையை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் பொறுப்பை ஏற்படுத்த வேண்டும். எது ஒன்றின் மீதும் நாம் கவனம் செல்லுமேயானால் அதை ஆக்கித்தர என் இறைவன் போதுமானவன் என்ற பொறுப்பை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரியாமலே இருக்கும். அந்த வழிமுறைகள் நமக்கு அறிவிக்கப்படும் போது மட்டும்தான் நாம் இறைவன் காட்டிய வழியில் செயல்பட வேண்டுமே தவிர, முயற்சி என்ற பெயரில் ஓடுவதும் ஆடுவதும் நாயாய் திரிவதும் கடிந்து பேசுவதும் முயற்சிகளை மேற்கொள்வதும் வேர்க்க வேர்விற்க உழைப்பதும் இவையெல்லாம் நம்முடைய வரம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மிகச்சாதாரணமாக இந்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். சிந்தனை என்பதை நல்வழி என்பால், நேர்வழி என்பால், ஆனந்தத்தின்பால் ஆகின்ற மாத்திரத்தில் காரியங்களை ஆக்கிக் கொள்கின்ற நம்முடைய வரத்தின்பால், இவை யாவற்றுக்கும் அதிபதியான இறைவன்பால் நாம் நம் மனதை நிலைநிறுத்த வேண்டும். இது ஒன்றுதான் முயற்சி. அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஆற்றல் மகாசக்தியை நாம் நினைவுகூறுதல் வேண்டும். நினைவுகூறும் பொழுது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய பக்கமாக அவை தங்களுடைய பார்வையை திருப்புகின்றன. நம்முடைய தேவைகளுக்காக அவை நம்மை நெருங்கி வருகின்றன. அந்த தேவைகள் மிகவும் சுகமாகவும் இருக்கின்றன. நம்முடைய கால்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகின்றன, வழிகள் பிறக்கின்றன, நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகின்றன. ஆகவே நாம் நன்றியுடையவர்களாக இங்கு வாழ்கிறோம். ஆகவே நம்முடைய முயற்சியை உலகப் பொருளை ஈட்டுவதன் போக்கில் நாம் திருப்புதல் என்பது நம்முடைய நரகத்தை நாமே சித்தரிக்கிறோம் என்று பொருள். வியாபாரம் செய்தலோ அல்லது தொழில் செய்தலோ அல்லது ஏதேனும் பதவிகளில் இருப்பதோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு முயற்சியை நீங்கள் பொருளை ஈட்டுவதோ உங்களுக்கு சாதாரணமாக இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு உங்களுடைய வாழ்நாள் பொறுப்பாக அது அமைந்துவிட்டால் நீங்கள் வாழ்நாள் துன்பத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்று பொருள். இவையெல்லாம் மிக சாதாரணமாக நமக்கு அமைய வேண்டும். ஒரு வேலையோ வாய்ப்போ வியாபாரமோ தொழிலோ சாதாரணமாக அமைய வேண்டும். அந்த சாதாரணமாக அமைவதில் வருகின்ற வருமானத்தை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக முற்றிலும் முழுதுமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் யாருக்கேனும் கொடுக்க விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக அதை உங்களுடைய வருமானத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும். நீங்கள் ஈட்டுகின்ற வருமானத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருப்பதால், உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதால், நீங்களே பாடாய்ப்படுவதால் அதிலிருந்து உங்களால் கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் கருமிகளாகவும் கஞ்சர்களாகவும் இருக்கிறீர்கள், தடுத்துக்கொள்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் மிக கடுமையாக உழைக்கிறீர்கள், இரவும் பகலுமாக உழைக்கிறீர்கள், ஓடுகிறீர்கள், தேடுகிறீர்கள், இன்னும் வசவு வாங்குகிறீர்கள், பிறருக்கு அடிமை வேலை செய்கிறீர்கள். ஆகவே ஈட்டியதை உங்களுக்கு நேர்வழியில் செலவு செய்வதற்கான வாய்ப்பு குறைந்து போகிறது. ஆகவே இறைவனுடைய கொடையை நம்பி, இறைவனுடைய அருளை நம்பி வாழ்பவர்கள் தாங்கள் செய்கின்ற வேலையை மிக சுலபமாக செய்கிறார்கள். அவர்கள் அதில் துன்பப்படுவதில்லை. அவர்கள் பெறுவது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக உணர்கிறார்கள். எனவே அதை அவர்கள் பங்களிப்பதில் சிரமப்படுவதில்லை. அதே வேலைதான், ஒன்று அது உங்களுடைய உழைப்பை நோக்கி இருக்கிறதா அல்லது இறைவனுடைய அருளை நோக்கி இருக்கிறதா. நான் உழைக்கிறேன், நான் செய்கிறேன், நான் துன்பப்படுகிறேன், இவ்வாறெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்ற அயற்சி உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஈட்டியதை யாருக்கும் தரமாட்டீர்கள். நிச்சயமாக உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு பாவமாகவே பதிவு செய்யப்படும். அதே வேலையை நீங்கள் இறைவனுடைய கொடை என்று கருதி உங்கள் கடமையை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய குறிக்கோள் இறைவன் நோக்கி திரும்பிவிட்டதன் காரணமாக உங்களுக்கு வேலை போல அதிகரிக்காது, நிறைய நேரத்தை காண்பீர்கள். இது மிகப்பெரிய சூட்சமம், இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். நிறைய நேரத்தை நீங்கள் காண்பீர்கள். வேலை செய்ய போக மீதி அதிக நேரம் உங்களுக்கு வழங்கப்பட்டதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். அந்த நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தேக ஆரோக்கியத்துடனும் மன அமைதியோடும் நீங்கள் இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈட்டுகின்ற பொருளை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பிறருக்கும் கொடுப்பதற்கு முன்வருவீர்கள். ஒரே வித்தியாசம்தான், நீங்கள் உங்களுடைய உழைப்பின்பால் நான் செய்கிறேன், நான் உழைக்கிறேன் என்பதின் பால் நிற்கிறீர்களா, அல்லது இது என்னுடைய இறைவனுடைய கொடை, நிச்சயமாக இதற்கு மேலானதை, இதனினும் மேலானதை என் இறைவன் எனக்கு வழங்கக்கூடும் என்ற அடிப்படையில் நீங்கள் வேலை செய்கிறீர்களா. இது ரெண்டு பிரித்து பார்த்துக்கணும். எந்த வேலை செய்தாலும் சரி, அது உள்ளத்தை நோக்கியதாக இருக்கிறதா உலகத்தை நோக்கியதாக இருக்கிறதா. உள்ளத்தை நோக்கியது என்பது அயற்சி இல்லாத நிலை, சோர்வு இல்லாத நிலை, சுறுசுறுப்பான நிலை, ஆற்றலுடைய நிலை. உலகத்தை நோக்கியதாக இருப்பது சோர்வுடையது,
வலுவிழந்தது, துன்பமுடையது. இது ரெண்டு தான் வித்தியாசம். எந்த தொழில் வேணுமானாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம், எந்த வேலையை வேணாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம். உலகத்தில் நீங்கள் இயங்குவது போல ஒரு நாடகம் ஆடப்படுகிறது. நீங்கள் உயிரோடு இருப்பது போல இருப்பதற்காக ஒரு வேலை தரப்படுகிறது. அந்த வேலை அது சில பொருட்களை நமக்காக கொண்டு வருகிறது. அந்த பொருளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் தான் நாம் பற்றாக்குறையில் வாழ்வோம். நமக்காக நம்முடைய காரியங்கள் சிறப்பாக திறம்பட செய்யப்படுமேயானால், இறைவன் நோக்கிய வழியில் நம்முடைய இதயம் திறக்கப்பட்டிருக்குமேயானால், இந்த உலகப் பொருள்கள் நமக்கு ஏராளம் ஏராளம் வழங்கப்படும். அந்த ஏராளம் என்பது உங்களுடைய தேவைகள் நிரப்பமாக ஆக்கப்படும் என்பதுதான். அதற்காக நீங்கள் 10 கார் 20 பங்களா 1000 தோட்டத்துறவுகள்லாம் கிடைக்கணும் கற்பனை பண்ணக்கூடாது. இந்த உலகப் பொருள்கள் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அந்த தேவைக்கு உங்களை வந்து அடையும். அதை நீங்களும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் தாராளமாக செலவு செய்வீர்கள். நீங்கள் தடுத்துக் கொள்பவர்களாக இருக்க மாட்டீர்கள். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வரமானது நாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்முடைய காரியங்களை ஆக்கிவிட வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய மனம் ஆற்றலுடையதாக இதயத்தை நோக்கி திரும்பியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மை இயல்பானது ஆனந்தமானது. அந்த ஆனந்தத்திற்கு அடிப்படையை நாம் அமைக்க வேண்டுமே தவிர, பொருளீச்சை கொண்டு அலைவதும், கூறிய நாவு கொண்டு பிறரை குத்தி குதறுவதும், கேலி செய்வதும், அடுத்து கெடுப்பதும், அபகரிப்பதும், இத்தகைய இழி செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. தேவை கருதி நாம் பிறருக்கு அளிக்க வேண்டும். ஆகிய குறிக்கோளை மேற்கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு குறிக்கோள், என்ன குறிக்கோள், மிக முக்கியமான குறிக்கோள், நான் நேர் வழியில் நிற்க வேண்டும், நியாயமான வழியில் நான் வாழ வேண்டும், இந்த உலகப் பொருள்களுக்காக நான் உழைக்கக்கூடாது, நிச்சயமாக என் ஆன்மாவை அடைவதற்காகவே என் உழைப்பு இருக்க வேண்டும், நான் எந்த இயற்கையில் இருந்து வந்தேனோ அந்த இயற்கையில் நான் சென்றடைய வேண்டும், என் இறைவனை விட்டு நான் பிரிந்தது போல் உணர்கிறேன், ஆகவே என் இறைவனோடு நான் நெருக்கமாக வேண்டும். இதுதான் குறிக்கோள். உலகத்தின் பாதையில் நீங்கள் வைக்கின்ற குறிக்கோள் எல்லாம் குறிக்கோள் அல்ல. அது நீங்கள் என்ன பதவியில் அமர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிகச்சாதாரணமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுவிடும். அதை நீங்கள் தாராளமாக அடைந்து முடிவீர்கள். அதனால் அதற்காக முயலுத்தல் என்பதில்லை. பெரும் படிப்பு படித்தவர்கள் கூட டீ கடையில் போய் டீ விற்கிறாங்க, என்னென்னமோ சாதாரண வேலைகளை செய்கிறாங்க. பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தகுந்த ஒரு பதவி கிடைக்காது. ஒன்றுமே இல்லாதவங்க இருப்பாங்க, ஒரு அறிவு இல்லாமல் இருப்பாங்க, முதலாளியாக இருப்பாங்க. அவர்கள் எவ்வாறு அதை அடைந்தார்கள், அவர்களுடைய பங்கு அது. நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்ததன் காரணமாக அது அவர்களுடைய பங்கு. அது அவர்கள் முயன்று பெற்றதில்லை. எத்தனையோ அத்தாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகப் பொருள்களுக்கான முயற்சி என்பது இங்கு இல்லை. உலகப் பொருள்கள் நமக்கு தானாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவை நமக்காக படைக்கப்பட்டு விட்டன. நாம் அப்புறம் ஏன் கஷ்டப்படுறோம், ஏழை ஆகிறோம், வம்பு வழக்கு போகிறோம், அடிதடிக்க போகிறோம், கோர்ட்டு கேஸ் நான் அலையிறேன்னு சொன்னால், இந்த உலகப் பொருள்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. இவ்வாறெல்லாம் இந்த உலகத்தை அதிகப்படுத்துவது, பொருட்களை அதிகப்படுத்துவது என்ற ஒரு முயற்சி நம்முடைய இதயத்தை நேர்வழியிலிருந்து தவறான பாதைக்கு திருப்பி விட்டு விடுகிறது. ஆகவே அவர்கள் தவறான பாதையை கொள்முதல் செய்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் பலனளிக்காது. அவர்கள் எத்தனை பொருளை ஈட்டிய போதிலும் அவர்கள் நிம்மதியை காண மாட்டார்கள். பொருளை வைத்துக்கொண்டு சுமையேற்றப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்களே தவிர, பயந்தவர்களாகவும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, உயிர் போய்விடுமோ, ஏதாவது ஆகிவிடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நேர்வழியில் இருப்பவர்கள் அவ்வாறு அல்ல. அவர்கள் தங்கள் வாழ்நாள் சிறப்பாக செல்வதை காண்பார்கள். இறைவன் அழைக்கும் நாளில் நிச்சயமாக மிகவும் மகிழ்வோடு அந்த வாழ்க்கையை, அந்த நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய முயற்சி எதுவும் உலகப் பொருள்களை நோக்கி இருக்கக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் உலகத்தை நோக்கி இருக்கக்கூடாது. உலகம் என்பது உங்களுக்காக வழங்கப்பட்டு விட்ட ஒன்று. அதில் எந்த விதமான முயற்சி மேற்கொள்வதற்கு இல்லை. நீங்கள் படிப்பதென்றால் சாதாரணமாக படியுங்கள். வேலைக்கு செல்வதென்றால் சாதாரணமாக செல்லுங்கள். பொருளீட்டுவதென்றால் அதை மிகச் சாதாரணமாக கருதி கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கின்றன. அது யாரும் தடுப்போர் இல்லை. அதற்காக இறைவனை பிரார்த்திப்பதோ இறைவனை கேட்பதோ கூடாது. நேர்வழி நிற்க வேண்டும். சமாதானமான பாதையில் என் வாழ்க்கை அமைய வேண்டும். நான் இறைவனுடைய சந்தோஷத்தில், அவனுடைய கணிப்பில் நான் வாழ வேண்டும். எல்லாம் எனக்காகவே இருக்கின்றன.
படைக்கப்பட்டவை யாவும் எனக்காக இருக்கின்றன. அவை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய வரம் எனக்கு இருக்கிறது. ஆகவே அது எடுக்கக்கூடிய வழிமுறைகளை நிச்சயமாக என் இறைவன் எனக்கு அறிவிப்பான். எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை, நாம் விரும்ப அது நம் கைக்கு வந்து சேர்ந்தது. அதனால் இத்தகைய ஆற்றலுடைய படைப்பு மனித படைப்பு மிகச்சிறந்த படைப்பு. வானங்களும் பூமியும் பார்ப்பதற்கு மிக பெரிதாக இருக்கின்றன. அவை எதற்காக என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கான கூலிகளை, செயல்களுக்கான கூலியை கொடுப்பதற்காக. நாம் நேர்வழி நின்று நிரப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் வானம் பூமியும் சிறப்பான கூலியை நமக்கு தருகிறது. எங்கு நோக்கினும் நமக்கு இன்பமாகவே இருக்கும், சுகமாகவே இருக்கும், தடுமாற்றம் என்பது இருக்காது. பொருள் இல்லாதவர்கள் போல நாம் சில நேரங்களில் இருந்தாலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதை நம்மால் அறிய முடியும். நம்முடைய இயற்கை நிச்சயமாக ஆனந்தமானது, நம்முடைய உள்ளம் நிச்சயமாக சத்தியமானது, உண்மையை மட்டுமே கொண்டிருப்பது, உண்மை வெளிச்சத்தில் இறைவனுடைய வெளிச்சத்தில் பிரகாசிப்பது. ஆகவே யாரும் இங்கு அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. எதை இழந்து விடுவோம், பொருள் போய்விடும் என்ற பயமெல்லாம் நமக்கு நிச்சயமாக தேவையில்லை. இறைவன் மட்டுமே அதை நமக்கு கொடுப்பவனாக இருக்கின்றான். யாரேனும் உலக தேவைகளை மட்டும் கேட்டால் அதிலிருந்து அவன் ஓரளவு கொடுக்கிறான். கேட்டால் ஓரளவு தான் கிடைக்கும், கேட்காமல் இருந்தால் நேர்வழியில் நிற்போமேயானால் உலகம் யாவையும் அகிலங்கள் யாவையும் நமக்காக தன் வாயில்களை திறந்து வைக்கின்றன. நிச்சயமாக சொர்க்க சோலைகள் அதனுடைய வாயில்கள் நமக்கு திறந்து வைக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. இதில் யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவனுடைய படைப்புகள் யாவும் நமக்கு உதவி செய்பவையாகவே இருக்கின்றன. இதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இதன் மீது உங்கள் பார்வையை திருப்புங்கள், இதயத்தை நோக்கி திருப்புங்கள். உலகத்தை நோக்கி திருப்புவது என்பது கேடானது, அது இழிவானது. இறைவனை நோக்கி திருப்பி விட்டால் நீங்கள் எந்த வேலையை செய்த பொழுதிலும் அது உங்களுக்கு வலுவாக தெரியாது, மிகச்சாதாரணமாக தெரியும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் இருக்கிறது, அது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த அற்புதத்தை நாம் அனுதினமும் அறிந்து உணர வேண்டும். இதை அறிந்தோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அனைதினமும் நல்லடியார்கள் கூட்டத்தில் வாழ்வதற்கு நாம் முயல வேண்டும். நம்முடைய தொழில், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய முயற்சிகள் யாவும் நிச்சயமாக நேர்வழி நோக்கி திரும்புவதாகவே, சமாதானத்தை நோக்கி திரும்புவதாகவே, நியாய தர்மங்களை நோக்கி திரும்புவதாகவே இருக்க வேண்டும். தவிர எப்படியாவது இதை ஈட்டிவிட வேண்டும், எப்படியாவது இந்த இடத்தை வாங்கிவிட வேண்டும், எப்படியாவது இந்த பதவியை பிடித்து விட வேண்டும், இதை இப்படியெல்லாம் நாம் அலையக்கூடாது. இப்படி அலைவது நாம் இறை விரோதிகள் என்பதற்கான அத்தாட்சி. இறைவன் என்பவன் ஒருவன் இருப்பானேயானால் நிச்சயமாக அதை நம்புவமையானால், அவன் நீக்கமறு நிறைந்தவன் என்பது உண்மையானால், அவன் நம்மோடு இருக்கிறான் என்பது உண்மையானால் நாம் ஏன் துன்பப்பட வேண்டும், நாம் எதற்காக துன்பப்பட வேண்டும்? நம்முடைய மனு இச்சைகள் மட்டுமே நம்முடைய துன்பத்திற்கு காரணம். எல்லோரும் இங்கு போதிக்கிறார்கள், உலகத்தை எது வேண்டுமோ அதை நீங்கள் ஆழமாக எண்ணுங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆழமாக எண்ணுவது கூட தேவையில்லை, உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆழமாக எண்ணி ஒன்றை அடைய விரும்பினீர்கள் என்றால் அது உங்களுக்கு துன்பத்தோடு கூடித்தான் வரும். ஆழமாக எண்ணுவது இறைவனை தவறு இல்லை. யாவற்றுக்கும் அதிபதி நம்மோடு இருக்கும் பொழுது அவனிடம் சாதாரணமாக கேட்டு இது எனக்கு வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை, சாதாரணமாக ஒரு வார்த்தை, இது எனக்கு வேண்டும், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அதை சாதாரணமாக மிகச்சாதாரணமாக கேட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள், அது உங்களை வந்து அடையும். இதன் மீது நம்பிக்கை கொள்பவன் எவனோ அவனே இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தியவன். இதனால் வரை எந்த முயற்சியுமின்றி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய கிடைக்கிறது. நாம் முயற்சி செய்த எல்லாவற்றிலும் நாம் துன்பத்தையும் சோகத்தையும் அவமானத்தையுமே அடைந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையானது நிச்சயமாக நேரான பாதையில் இல்லை என்பதன் காரணமாகவே அதிக முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். இறைவன் அளித்தவற்றில் எவன் திருப்தி கொள்கிறானோ, இறைவன் அளித்தவற்றிலிருந்து எவன் செலவு செய்கிறானோ அவன் நிச்சயமாக பயபக்தி உடையவன். அவனுக்கு சொர்க்க சோலைகளின் வாயில்கள் எங்கு நோக்கினும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய கால்களுக்கு தாழாலே அருவிகள் ஊற்றெடுக்கின்றன, அருவிகள் ஓடுகின்றன, நீரோட்டங்கள் அவனுக்காக காத்திருக்கின்றன. ஆகிய குளிர்ச்சி அவன் வாழ்க்கையை நிச்சயமாக வந்து அடைகிறது. அவன் இதயம் களிப்புறுகிறான். இறைவன் நோக்கி திரும்பிய வாழ்க்கை என்பதுதான் வாழ்க்கை. அந்த இறைவன் என்பவன் யார், நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை ஆக்கித் தருகின்ற வல்லமை, ஒரு மிகப்பெரும் ஆற்றல் நம்மோடு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. நாம் விரும்பி யாவற்றையும் ஆக்கி தருகின்ற வல்லமையுடைய ஒரு ஆற்றல் நம்மோடு இருக்கிறது. நீங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காகவும்
நிச்சயமாக பலசாலிகளாக வாழ்வதற்காக அதிகம் பிரார்த்தனை நாம் செய்கிறோம். அவ்வாறு இல்லை, உடல் விழும், உடல் குறைந்து கொண்டே போகும். நீங்கள் விரும்பிய விரும்பாவிட்டாலும் எப்படி குழந்தையாக இருந்தபோது வாலிபனாக வளர்ந்தீர்களோ அதுபோல் வயோதிகர்களாகவும் நிச்சயமாக ஆவீர்கள். ஒவ்வொரு உறுப்பாக தன்னுடைய ஆற்றலில் அது குறைவுபடும். ஏனென்றால் நாம் மனவீச்சின் காரணமாகவே அவற்றை குறைவுபடுத்துகிறோம். நம்முடைய மனவீச்சைகளானது உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் அழிக்கிறது. ஆகிய உடலம் விழுகின்ற உடம்பு அழிகின்ற நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதன் மீது யாரும் அதையறியப்பட வேண்டாம். உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதை விட நான் நேர்வழியை நிற்க வேண்டும் என்று உயிராற்றலை கேட்பது நல்லது. உயிராற்றலை கேட்கும் பொழுது உடலும் சுகப்படும். அது கிழறு தட்டி போயிருந்தாலும், பற்கள் விழுந்திருந்தாலும், தலைமுடி கொட்டி போயிருந்தாலும், வெள்ளையாகி இருந்தாலும் அதை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நிச்சயமாக பிறருக்காக, பிறர் அசூயப்படுவார்களே, கொஞ்சம் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்பதற்காக சில அலங்காரங்களை மேற்கொள்வது தவறில்லை. ஆனால் நான் அழகாக இருக்க வேண்டும் என்று பிறருக்கு காட்டுவதற்காக யாரும் அலங்காரம் செய்து கொண்டு உடம்பை பிடித்து கொண்டு தெரிவார்களே ஆனால் நிச்சயமாக அந்த பலனை அவர்கள் அடைய மாட்டார்கள். பெரும் நோயாளிகளாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள். இதிலும் நாம் கவனம் வைக்க வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் நாம் உள்ளத்தை நேர்வழியில் திருப்ப வேண்டும் என்ற ஒன்றை தவிர இங்கு கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை, அடைவதற்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். எல்லா பொருள்களிலும் இறைவன் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருக்கிறான். அவன் ஆகுகின்ற மாத்திரத்தில் அவை ஆகிவிடும். ஆகவே நாம் இறைவனை முன்னோக்குபவர்களாக, இறைவனையே கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நியாயமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய கண்களை நாம் நிலைநிறுத்த வேண்டும், நம்முடைய மனதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். நியாயமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, யார் கண் தீட்டும் படாத ஒரு வாழ்க்கை, அது நிச்சயமாக இறைவனுடைய சன்னிதானத்தில் மட்டுமே நிகழக்கூடியதாக இருக்கும். மனிதர்களினுடைய சன்னிதானமாகிய மனதில் நிறைவேறக்கூடியதாக அது இருக்காது. ஆகவே மனிதர்களின் மனங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டு நம்முடைய மனதை நிச்சயமாக நாம் இதயத்தை நோக்கி திருப்பியவர்களாக நாம் என்று நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறோமோ அன்று இறை கருணை என்பது நம்மை சுற்றி சூழ்ந்திருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதை கவனப்படுத்தி பாருங்கள். இப்போ நான் அப்படி பேசுகிறது நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய அற்புதத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான். இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது தான். நாம் ஒரு சிறிது தான் இங்கே வாழ்ந்தது போல் உணர்கிறோம். இப்போ இவ்வளோ வயசாயிருக்கு, என்ன வாழ்ந்தேன்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனால் இதயத்தின் பாதையில் வாழ்ந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாகவே நாம் வாழ்ந்திருப்பதை நம்மால் அறிய முடியும். இப்போது இந்த மனதை நேர்வழியில் திருப்பதுனால என்ன பிரயோஜனம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நேர்வழியில் நியாயமான வழியில் திருப்பதுனால என்ன பிரயோஜனம்? இந்த உலக காரியங்கள் தடைப்படும் பொழுதும், உலக காரியங்களில் நமக்கு எந்த விதமான லாபமும் வராத பொழுதும், நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த எது ஒன்றும் நம் கையை விட்டு போகும் பொழுதும் நிச்சயமாக துன்பம் நம்மை தொடர். நாம் இறைவனுக்காக இறைவன் நேரம் குறித்திருக்கிறான், இறைவன் எடுத்து விட்டான், இறைவன் கொடுப்பான், இந்த நம்பிக்கையில் நம்முடைய மனதில் அமைதி குடிபோகும். இதை அறிந்து பாருங்கள். எது ஒன்று நேர்ந்த பொழுதிலும் நிச்சயமாக நமக்கு அமைதி வழங்கப்படுமேயானால், நம்முடைய மனம் சலனப்படாமல் இருக்குமேயானால், குதர்க்கமாகவும் குழப்பமாகவும் நம்முடைய மனம் ஆகிவிடாமல் நிச்சயமாக ஒரு பேரமைதியில் அது நிலைத்திருக்குமேயானால், நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்ற அத்தாட்சியை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பதற்றத்தில், குழப்பத்தில், ஏன் வரவில்லை, ஏன் செய்யவில்லை, இந்த நேரத்தில் நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே என்றெல்லாம் அங்கலாய்ப்போமே ஆனால் நாம் சாத்தானோடு இருக்கின்றோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுகோலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சுக வாழ்க்கை ஒன்றே நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கைகள் முற்படுத்தியதன் காரணமாக எல்லோருக்கும் துன்பம் வந்து கொண்டிருப்பதைப் போல நாம் அறிகிறோம். துன்பம் வருகிறது என்று தெரிகிறது. அதற்கான அடிப்படைகளை நாம் கடந்து கொள்ள வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் அதனுடைய வேரை பிடுங்க வேண்டும். அதனுடைய கிளைகளை தரிக்கக்கூடாது. அது எந்த வேரிலிருந்து இந்த துன்பம் நமக்கு புறப்பட்டு வருகிறதோ அந்த வேரை கடந்து விட வேண்டும். அதை ஆய்ந்து அறிந்து, அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து அதை செய்து விட வேண்டும். ஆகவே நான் என்னுடைய செய்தி என்பது, இறை செய்தி என்பது, இறைவன் எனக்கு கொடுத்த செய்தி என்பது, என்னுடைய தூதர்கள் எனக்கு அறிவித்த செய்தி என்பது நம்முடைய வாழ்க்கை வரங்களால் ஆனது.
உலக தேவைகளுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலக தேவைகள் நம்மை சாதாரணமாகவே வந்து அடைபவனாக இருக்கின்றன. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய வேலையை இறைப்புறத்தில் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைத்த நிலையில் செய்வதாகும். நிச்சயமாக நீங்கள் செய்வதற்குண்டான வேலைகள் உங்களுக்கு தரப்படும். உலக வேலைகள் உங்களுக்கு தரப்படும், நீங்கள் அதை அடைவீர்கள். அந்த வேலையை இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திய நிலையில் நீங்கள் செய்யும் பொழுது உலகப் பொருள்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்காக கிடைக்குமே தவிர நீங்கள் உழைத்ததினால் அது கிடைப்பதில்லை. நீங்கள் வேலை செய்ததினால் அது கிடைப்பதில்லை. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும், அது வேலைக்கான கூலி இல்லை. இந்த கூலி என்பது நிரப்பமாக உங்களுடைய தேவைகள் இறைவனால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மற்றபடி நன்மையோ தீமையோ அது நீங்கள் சம்பாதிப்பது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் சம்பாதிப்பது இல்லை. உங்களுடைய தேவைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லி தான் தின்ன முடியும். அதுதான் உங்களுடைய தேவை. 1 பெட்டில் தான் படுக்க முடியும், 2 பெட்டில் படுக்க முடியாது. இங்கே 1 பாதி உடம்பு, அங்கே 1 பாதி உடம்பு வைக்க முடியாது. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. அது உங்களுடைய முயற்சியால் உழைப்பால் வந்த கூலி இல்லை. தேவைகளுக்காக இங்கே யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவைகள் உங்களுக்காக ஏற்கனவே வகுத்து அளிக்கப்பட்டு விட்டது. அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உங்களை வந்து அடையும். பின்பு நாம் உழைப்பது எதற்காக, வேலை செய்வதற்காக? நன்மை தீமைகளை சம்பாதிப்பதற்காக. நன்மைகளை சம்பாதிப்பதன் வாயிலாக தேவைகளை தாண்டிய நிலையில் நாம் தேவையறச் செய்து அவன் நம்மை சீமானாக்குகிறான். அதற்காக நன்மைகளை சம்பாதிக்கிறோம். தீமைகளை சம்பாதிப்பது நாம் நரக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்காக. ஆகவே நாம் உழைப்பது என்பது இறைப்புறத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வேலை செய்தால் அது நன்மைகளை கொண்டு வரும். உலகத்தின் பார்வையில் அறிவை கொண்டு தங்களுடைய திறமையை கொண்டு நீங்கள் அதன் அடிப்படையில் வேலை செய்வீர்களேயானால் அது நன்மை வருவது போல வந்து முற்றிலுமாக தீங்கால் நிறைந்துவிடும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த வேலையானாலும் இப்போ படித்து பெரிய ஆளாகி ஒரு வேலைக்கு போகணுன்றது வந்து சாப்பிட்றதுக்காக இல்லை, உலகப் பொருட்களை வீடு வாசல் வாங்கிக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் அந்த வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அந்த வீடு வாசல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது தெரியுமா இருக்காது? நீங்கள் அந்த வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அந்த உழைப்பை நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் அந்த வீடு வாசல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வேலையை உங்களை அறிவை கொண்டு சம்பாதித்ததை போல நான் இந்த வேலைக்கு போனதுனால தான் இந்த வீடை வாங்கினேன், இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கினதுனால தான் இத்தனை நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது என்று யாரேனும் கருதுவார்களேயானால் அந்த வீடும் வாசலும் நிச்சயமாக அவர்கள் சம்பாதித்த யாவும் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிடும். அதை அவர்கள் அனுபவிக்கவும் முடியாது. வீட்டை வாங்கி வாடகை விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இங்கே வீடு வீடாக வாங்கி வாடகை விடுவாங்க, யாருக்கு விடுவாங்க, யாருக்கு விட்றாங்க? அந்த வீட்டில் வாழணும், இறைவன் கொடுத்ததில் வாழணும். வாழாததுக்கு எதுக்கு அந்த வீடு வாசலும், அது எதுக்கு இப்போ கல் மணியும் கல்லறையும் சம்பாதிச்சு வைக்கிறது? நீங்கள் அந்த வேலைக்கு போகாமல் இருந்திருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடு வாசலும் கிடைத்திருக்கும். நீங்கள் வேலைக்கு சென்றது உங்களுடைய நன்மை தீமைகளை சம்பாதிப்பதற்காக. இதற்கு அப்பால், தேவைகளுக்கு அப்பால் இருக்கின்ற நன்மை தீமைகளை சம்பாதிப்பதற்காகத்தான் நமக்காக அந்த வேலை தரப்பட்டது. உலக இயக்கத்திற்கு ஒரு உதவியாக நாம் இருக்க வேண்டும். அந்த வேலையை இறை கருணையாக ஏற்றுக்கொண்டு மனதை நேர்வழி நிறுத்தி இந்த வேலையை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும், இது நன்மை தீமைக்காக என்ற கருதி நாம் நேரான பாதையில் நின்று உழைச்சாண்டுடன் அந்த வேலையை செய்வோமேயானால் நாம் நன்மை ஈட்டுகிறோம். இந்த நன்மையானது நாம் எப்பொழுதாவது எதிர்ப்பு பாவம் செய்திருந்தால் அதை நிச்சயமாக போக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இந்த உலக தேவைகளில் உள்ள சொர்க்கத்தை, உலக தேவைகளில் நமக்கு அளிக்கப்பட்ட பொருள்களில் உள்ள நன்மையை அது அதிகமாக்கி தருகிறது, தீமையை அது தடுத்து விடுகிறது, பாவங்களை போக்கிவிடுகிறது. இது புரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் விரும்பிய விரும்பாமலோ எது இருந்தாலும் இந்த உலக தேவைகள் உங்களுக்காக வழங்கப்பட்டு விடும். அது வீடோ, வாசலோ, தோட்டமோ, துறவோ, மாடோ, கண்ணோ, காரோ, பங்களாவோ எது வந்தாலும் அது உங்களுடைய பங்கு இங்கே கிடைத்து விடும். அது நீங்கள் ஈட்டியதல்ல, இதில் முதல்ல கவனம் வைங்க. நீங்கள் சம்பாதிச்சதல்ல, ஓடி ஓடி சம்பாதிச்சது அல்ல அது, அது உங்களுடைய பங்கு. அது நிச்சயமாக நீங்கள் எது சும் வாழாக இருந்த போதிலும் அது உங்களை வந்து அடைந்திருக்கும். அதிலிருந்து எவ்வாறு செயல்படுகிறீர்கள், மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை சோதிப்பாக கெடுதியின் நன்மையை கொண்டு இறைவன் சோதிக்கிறான். அதனால் இந்த உலகப் பொருள்களை கொண்டு நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். இந்த உலகப் பொருள்களை ஈட்டுவதற்காக உழைக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. நாம் நேர்வழி நிற்கிறோமா என்பது மட்டும்தான் நம்முடைய வேலை.
நாம் இறைவனை நோக்கி இதயத்தை நோக்கி திரும்பி இருக்கிறோமா? சமாதானத்தின் பாதையில் இருக்கிறோமா? அமைதியை மேற்கொள்கிறோமா? பொருளுக்காக அலையவில்லையா? இதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த உலகப் பொருள்களை நம்முடைய முயற்சியால் ஈட்ட வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. இதுதான் செய்தி. அதனால் யாராக இருந்தாலும் இந்த இறைவனை செவியேற்பவர்கள் யாராக இருந்தாலும் இறைவனுடைய அருட்கொடையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் நாடிவிட்டால் நமக்கு பாவங்கள் இல்லை. எத்தகைய செயல்களை செய்த பொழுதிலும் துன்மார்க்கத்தில் இருந்த பொழுதிலும் இறைவன் பக்கம் திரும்பிவிட்டால் போதுமானது. நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக மகத்தான சுவனபதிகளை அடைந்தவர்களாக நாம் ஆகிப்போம். ஆகவே எவனேனும் இந்த உலகப் பொருள்களிலிருந்து கேட்டால் அவர்களிலிருந்து அவனுக்கு ஓரளவு வழங்குவோம். இருக்கிறதுக்கு மேலே கேட்கலாம், அவனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு மேலே கேட்கலாம். அதனால் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம். தேவைகள் இறைவன் வழங்கியிருக்கிறான் என்பது மீது நீங்கள் திருப்தியாக இருந்திருந்தீர்களானால் நீங்கள் சுக வாழ்க்கை வாழ்வீர்கள். கொடுக்கப்பட்டதற்கு மேலாக நீங்கள் உலகப் பொருள்களை விரும்புவீர்களானால் நிச்சயமாக அதிலிருந்து ஓரளவும் இறைவன் கொடுக்கிறான். அதற்கு பின்பாக நரகத்தே சித்தம் செய்து வைத்திருக்கிறான். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறைவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பல கோணங்களை தன் அத்தாட்சிகளால் நிரப்பி இருக்கிறான். நான் அதை அறிந்த நிலையில் உணர்ந்த நிலையில் தான் அதை உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கவனப்படுத்துங்கள். உலக நோக்கில் உலக போக்கில் உலகத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரேனும் உழைப்பார்களே ஆனால் அவர்கள் நரகத்தை அடைவார்கள். நமக்கு எந்த வேலை வழங்கப்பட்டிருந்த பொழுதிலும் அது உயர்வானது. இறைவனால் உலக இயக்கத்திற்காக நாம் அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். அது இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திய நிலையில் நாம் வேலை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நம்முடைய இதயம் சமாதானத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு இந்த பணியை செய்யுமையானால் நாம் மிகப்பெரும் சுகமான வாழ்க்கை அடைந்தவர்களாகவே இருப்போம். ஆகவே நான் உழைக்கிறேன், நான் பாடுபடுகிறேன், நான் என்னுடைய எல்லா அறிவையும் திரட்டி நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், மக்களுக்காக போராடுகிறேன், இவ்வளையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை துன்பமானதாகவும் துயரமானதாகவும் ஆகிவிடும். இவை யாவற்றையும் இயக்குவதற்கு இறைவன் இருக்கிறான். அவன் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். நான் என் கடமையை செய்ய வேண்டும். இந்த கடமையின் வாயிலாக பலனை எதிர்பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல. கடமையை செய்வது நிச்சயமாக நன்மை தீமையை சம்பாதிப்பதற்காக, இந்த பலனை எதிர்பார்ப்பதற்காக அல்ல. இந்த வேலை செய்தால் இவ்வளோ கூலி என்ற பலனை எதிர்பார்ப்பதற்காக அல்ல. அது நிர்ணயிக்கப்பட்டது. அதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை அடைகிறீர்களா தீமைகளை அடைகிறீர்களா? அந்த வேலையின் மூலமாக நன்மையை சம்பாதிக்கிறீர்களா தீமையை சம்பாதிக்கிறீர்களா? நன்மை சம்பாதித்திருந்தால் நியாயமான முறையில் அந்த பணியை செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்யுங்கள். உலக தேவைகள் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதன் காரணமாக நீங்கள் வேலைக்கு போகலனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமையை சம்பாதிப்பதற்காக நாம் காரியங்களை செய்கிறோம். செயல்களுக்கல்லாது கூலி இல்லை. ஆகவே நம்முடைய செயல்கள் இறைவனை நோக்கி திரும்புவதாக இருக்க வேண்டும். இதில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும். கடவுளை நோக்கி அல்லாது உங்கள் அறிவை நோக்கி நீங்கள் திரும்பிடக்கூடாது. இதை பார்த்து பண்ணிடலாம், அதை பார்த்து பண்ணிடலாம், இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுதுன்ற அறிவை குப்பையில் வீசி எறியுங்க. எது தேவையோ அதை நினைவு கூறுங்க. அதற்குண்டான வழிமுறைகளை இறைவன் அங்கேயே வைத்திருக்கிறான். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, அமெரிக்காவிலோ லண்டன்லேயே வைக்கலை. அப்படி லண்டனில் போய் அமெரிக்காவில் போய் வேலை செய்ய சம்பாதிக்கணுன்ற அவசியமே நமக்கு இல்லை. உலகம் யாவையும் நம்மோடு தான் இருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு அணுவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பெருமை கொள்ளாதீர்கள். நான் அந்த நாட்டில் வேலை செய்ய இந்த நாட்டில் வேலை செய்யலாம் பெருமை கொள்ளாதீர்கள். வேலை செய்து ஈட்டுவது நம்முடைய வேலை அல்ல. வேலை செய்வது உலக இயக்கத்திற்காக. அதன் மூலம் கொடுக்கப்படுகின்ற செல்வம், நம்முடைய ஈட்டுகின்ற பொருள் நம் தேவைக்கே பத்தா. அதாவது உங்களுடைய தேவைக்கு மேலான தேவை. ஒரு வீடு இருந்தால் போதும், நாலு வீடு எதுக்கு உங்களுக்கு? நாலு வீட்டில் கை ஒரு வீட்டில், கால் ஒரு வீட்டில், தலை ஒரு வீட்டில் போட்டு படுப்பீங்களா? நாலு வீடு எதுக்கு? ஒரு வீடு இருந்தால் போதும். வாழ்வதற்கு ஒரு வீடு, இடம்பட வீடு இடையே. பெரிய இடம்லாம் நாசமாகறவர்களுக்கு அரண்மனைலாம் கட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்க? மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். அது ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஒரு வீடு போதும். குறைவாக இருப்பதை நிறைவாக அனுபவிப்பதற்கான வழிமுறை. அதிகமாக இருப்பது அதை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நாமே அதற்கு முதலாளி என்ற பொருளில் நம்ம அதை பாதுகாக்கப்படுற பாடு இருக்கிறதே பெரும்பாடு. ஆகவே சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் இதயத்தை இறைவனை நோக்கி திருப்புகிறார்கள். செல்வந்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள்
உலகத்தை நோக்கி மனதை திருப்புகிறார்கள். இதை நோக்கி இதயத்தை நோக்கி திரும்புபவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள், உலக நோக்கி திரும்புபவர்கள் துயரப்படுகிறார்கள். இப்போ உலகப் பொருள்களில் உங்களுக்கு தேவையானவை வழங்கப்பட்டு இருக்கிறது, அதில் திருப்தி கொள்ளுங்கள். இப்போது இந்த இருக்கின்ற வேலையை கொண்டு நன்மையை சம்பாதிக்கிறீர்களா தீமையை சம்பாதிக்கிறீர்களா, இதுதான் வேலை. இதை நம்ம கவனிக்கணும், நன்மையை சம்பாதிக்கிறோமா தீமையை சம்பாதிக்கிறோமா, இதில் தான் நம்ம கவனிக்கணும். அது சம்பாதித்த நன்மையும் அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. ஆனால் நம்ம என்ன செய்யறோமோ அந்த கூலி நமக்கு தான். அந்த கூலியின் மீது கவனமாக இருங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது, அதில் எந்த தடுமாற்றம் நமக்கு இல்லை. நம்முடைய மனமானது நேர்வழியில் இருக்குமே ஆனால், இதயத்தை நோக்கி திரும்பி இருக்குமே ஆனால், பாடுபட வேண்டிய அவசியம் என்பது நமக்கு இல்லை. ஆகுகின்ற மாத்திரத்தில் நம்முடைய காரியங்கள் ஆகுகிறது. இதுதான் இறைவேத ஞானம். இறைவேத நமக்கு புகட்டுவது நேர்வழியில் இரு, நேர்வழியில் நிற்பவர்களோடு இணைந்திரு, அவர்களுக்கு தொண்டாற்று, மனிதர்களின் குற்றங்களை குறைகளை பொறுத்துக்கொள். நிச்சயமாக இன்னும் அவர்களுக்கு நல்வழிகளை நேர்வழிகளை காட்டி அவர்கள் தெரிந்துவில்லை என்பதற்காக உங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ளும் அளவிற்கு பாடுபடாது. நல்ல வார்த்தைகளை பேசு, அழுகியதை பேசு, உன் இறைவன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் என்று கூறு. நிச்சயமாக உன் தேவைகள் நிறைவேற்றி தர இறைவனை தவிர யாரும் இல்லை என்பதை அறிவுறுத்து. இதுதான் இறைவனுடைய செய்தி. இந்த செய்தியை நீங்களும் உங்களுக்கு சொல்லிக்கணும். இவ்வாறு அழகிய பாதையில் நம்முடைய வாழ்க்கை திருப்பப்படுமே ஆனால், நாம் நிறைந்த வாழ்க்கை, நிரப்பமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக நம்முடைய எந்த இயற்கையில் படைக்கப்பட்டோமோ அந்த இயற்கையில் நிச்சயமாக நாம் சென்றடைவோம். இந்த செய்தி எடுத்துங்க. இனிமேல் இந்த உழைப்பு ஓட்டம் இதெல்லாம் இல்லை, இறையை நோக்கி திரும்புதல். அது உலகத்தின் உலகம் முழுவதையும் உங்களை நோக்கி திருப்பிவிடும். தேவைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தேவையற்றதை சம்பாதித்து வைத்து கொண்டு அதை தோளில் சுமந்து கொண்டு அலைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரி, இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிறீங்க. யாரேனும் ஒரு சிறந்த நல்ல கேள்வியை இறைவன் தருகின்ற ஒரு கேள்வியை எல்லோருடைய நலத்திற்காகவும் கேளு. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுதான், யாராலும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல சிந்தனையாக சொல்லுங்க. சிந்தனைக்குரிய கேள்வி ஏதோ ஒன்று சொல்லுங்க. உங்கள் சிந்தனை எவ்வாறு இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் கேள்வி கேட்க சொல்லுங்க. நீங்கள் எதில் இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும்ல. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. நேர்வழி நேர்வழின்னு சொல்றீங்களா? ம், நேர்வழின்னா என்ன, அதனுடைய விளக்கம் வந்து. சரி, நேர்வழின்னா என்னதுன்னு கேட்குறாங்க. நேர்வழி அப்படின்னு சொன்னால் தேவையை தேவையாக மட்டுமே கேட்பது, என்ன தேவையோ அதை மட்டும் கேட்பது. அந்த தேவையை பெறுவதற்காக உங்களுடைய சொந்த முயற்சிகளை மேற்கொள்ளாதிருப்பது, கேட்டவுடன் வழிமுறைகள் தானே அமைவதை கவனிப்பது. இப்போ ஒரு தேவை வருதுன்னு வச்சிங்களேன், உலக தேவைகள் வருது, உலக தேவைகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, அதில் எந்த சங்கடமும் உங்களுக்கு வைக்கலை கடவுள். ஆனால் இதை நான் தான் சம்பாதிக்கிறேன்றது வந்து தவறான வழி. இப்போ நேர் வழினா இது இறைவன் தருவது, தந்து கொண்டே இருக்கான்னு நினச்சிங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதில் என்ன நேர் வழி? பிஸ்னஸ் செய்வது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்காக, நன்மை தீமைகளை சம்பாதிப்பதற்காக. அந்த வேலையை கொண்டு நீங்கள் பொருளை அபகரித்து ஈட்டுகிறீர்களா, அல்லது பிறருடைய வாழ்க்கைக்காக அதை பங்களிப்பதற்காகவோ உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்களா? உங்களுடைய உலக தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் இந்த தொழில் செய்கிறீர்களா, அல்லது உலக இயக்கத்திற்காக எல்லோரும் வாழணும், எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த வேலையை தொடங்கியிருக்கீங்களா? இந்த எண்ணெல்லாம் உங்களுக்கு வரணும். நீங்கள் வச்சிருக்கிற சொத்தையெல்லாம் கடவுளுக்கு கொடுத்தது தான். நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டதல்ல. நீங்கள் எதையாவது ஒன்று சம்பாதிச்சது வச்சு பாருங்களேன், நான் இதை ஈட்டினதுன்னு எடுத்து பாருங்களேன், அதில் எவ்வளோ பெரிய துயரங்களும் துன்பங்களும் ஒழிஞ்சிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று கூட சரியான பாதையில் இல்லாதது போல், அனுபவிக்க முடியாத போலவே அது உங்கள்கிட்ட இருக்கும். பொருளை ஈட்டியிருப்பீங்க, ஆனால் அது நிச்சயமாக அனுபவிக்க முடியாத நிலையில் அது இருக்கும். அதுதான் நம்ம தவறான வழியில் அதை கொள்முதல் செய்திருக்கோம். இறைவனை நம்பியல்ல, என் உழைப்பின் வாயிலாக வந்தது, நான் கஷ்டப்படுறதுனால வந்ததுன்னு அது மேலே வைக்கிற ஒரு எண்ணம் தான் அந்த அந்த சொத்தையோ பொருளையோ நம்மளால் அனுபவிக்க முடியாமல் செய்து விடுகிறது.
அதன் மீது எப்பொழுதுமே ஒரு ஏக்கமும் தாக்கமும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்கிறது, எப்படி செய்யலாம், ஏது செய்யலாம், அது இப்படி செய்தால் நல்லாகுமா, அப்படி செய்தால் நல்லாகுமான்ற எண்ணம் ஓட்டெல்லாம் ஓடுறதுக்கு காரணம் அது நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறதுனால தான். இறைவன் தந்ததுன்னு ஒரே நினப்பில் இருந்தீங்கன்னா அந்த இடமோ பொருளோ மற்ற எதுவுமோ அது என்ன ஆகணுமோ அது தானாக ஆகிடும். அப்போ நேர்வழி என்பது நம்முடைய இதயத்தை இறைவன் நோக்கி திருப்புவது மட்டும்தான், இறைவன் போதுமானவன் என்று சொல்வது மட்டும்தான் நேர்வழி. நேர்வழி என்பது உலகத்தை நோக்கி திரும்பிடுச்சுன்னா ஏகப்பட்ட வழி இருக்குது. இறைவன் நோக்கி திரும்புவதற்கு ஒரே வழி தான் இறைவன். உலகத்தை நோக்கி திரும்பணும்னா வீடு வாசல் பங்களா பணம் சொத்து சுகம் காரு வண்டி நல்லது கெட்டது எக்கச்சக்கமாக இருக்குது. ஏகப்பட்ட வழி, எந்த வழியில் போவீங்க, குடும்பத்துக்காக போவீங்களா, குழந்தைங்களுக்காக போவீங்களா, உங்களுக்காக போவீங்களா, உடம்புக்காக போவீங்களா, எந்த வழியில் நீங்கள் போவீங்க. உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் தேவைகள் இருப்பது போல் சாத்தான் உங்களுக்கு காட்டிடுவான், அது அது வந்தால் தான் வாழ்க்கை, இது கிடச்சால் தான் வாழ்க்கை, இப்படி பண்ணால் தான் வாழ்க்கை, இது மாதிரி இருந்தால் தான் நாலு பேர் நம்மளை மதிப்பான், இப்படி குழப்பிட்டுருவோம். அதனால் நேர்வழி என்பது ஒரே வழி தான், அது மகத்தான ஆற்றலுடைய மகாசக்தியை நோக்கி நீங்கள் திரும்புவது, இறைவா என்று சொல்வது, இறைவன் போதுமானவன் என்று சொல்வது. நியாயங்களை சிந்திப்பது கூட இல்லை, இறைவன் போதுமானவன் என்று சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் நியாயத்தில் அமர வைக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்வது எதுவுமே நியாயமாக இருக்கும், உங்களுடைய உள்ளம் எதற்காகவும் இயங்காது, உங்களுடைய தேவைகளின் மீது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இதை நீங்கள் அனுபவப்பட்டு தான் பார்க்கணும். இப்போ அறிவை கொண்டு தேடினீங்கன்னா நான் சொல்கிறது வழங்காது, இது உலகப்போக்குக்கு நேர்மாறான போக்கு. உள்ளத்தை நோக்கி திரும்புவது என்பது மட்டும்தான் நேர்வழி. 100 தடவை சொல்கிறேன், உள்ளம் என்பது சத்தியத்தாலானது, அது வெறுமையிலானது, எம்டினஸ், அங்கே ஒன்றுமே இல்லை, இறைவனை தவிர இல்லை, இறைவனை பார்க்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அது முற்றிலும் முழுதுமாக வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நோக்கி எல்லாம் இழுக்கப்படுகிறது, அதனால் உங்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறும். ஆனால் கஜகஜன்னு இருக்கிற அந்த உலகத்தை நோக்கி எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக எங்கிட்ட உலகத்தை நோக்கி திருப்பினீங்கன்னா குழம்பிடுவீங்க, எப்போ எதை செய்யணும்னு தெரியாது. அதுக்காக ஆயிரம் ஆயிரம் திட்டங்களை போடுவீங்க. இப்போ உங்களுக்கு தொழில் நடக்குதுன்னு சொன்னால் அந்த தொழிலை இறைவன் பொறுத்தில் ஒப்படைங்க, இறைவன் போதுமானவன் சொல்லுங்கள், என் தேவைகளை நிறைவேற்றி தரவன் போதுமான, தேவை ஏற்கனவே இருக்குது, இனிமேல் தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு ஒன்றும் இல்லை. இது நன்மை தீமையை சம்பாதிப்பதற்கான ஒரு போராட்டம் தான் இந்த வேலை. இனி வாழ்க்கைக்கு, இனி இருக்கின்ற இறைவனோடு சேர்ந்திருக்கிற மிகப்பெரும் வாழ்க்கைக்கான நன்மை தீமைகளை சம்பாதிக்கிறதுக்குத்தான் இந்த வேலை. இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் உயர்ந்த தரமான வாழ்க்கைக்கான ஈட்டுவதை செய்கிறீர்களா அல்லது நரகத்திற்கான ஈட்டுதலை செய்கிறீர்களான சோதனையை தவிர இந்த வேலையில் ஒன்றுமே இல்லை, தொழிலே ஒன்றுமே இல்லை. இப்போ நேர்வழிக்கான விளக்கம் என்பது இறைவன் போதுமானவன் என்று அமைதி கொள்வது. எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, அதில் பரபரப்பே அடையாதீங்க, அது நடக்கும்போது நடக்கும். நிச்சயமாக நம்முடைய உலக தேவைகள், இந்த உழைப்புக்கும் இந்த உலக தேவைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் கார் வாங்கினாலும் உழைக்க வேண்டாம், வீடு வாங்கினாலும் உழைக்க வேண்டாம், அது உங்களுக்கு பங்கிடப்பட்டதுலேருந்து வந்துடுவாது, காரு தானாக வரும். ஆனால் நன்மை தீமைகள் நீங்கள் சம்பாதிப்பதன் பலனாக இந்த உலக தேவைகளை நீங்கள் பெற்றவற்றில் மிகப்பெரும் ஆனந்தத்தை காண்பீர்கள். ஒரு கார் வாங்கினா சுகத்தை காண்பீர்கள், ஒரு வீடு வாங்கினா சுகத்தை காண்பீர்கள், பாரமாக காண மாட்டீர்கள். அந்த காரை வாங்கிட்டு எப்படா பணம் கட்டுறது, எப்படா டியூ கட்டுறது, என்னடா பண்ணுறது, இதுக்கு வர பணம் எடுத்து வைக்கணுமே, அதுக்கு வர பணம் எடுத்து வைக்கணுமே, இந்த நெருக்கடிலாம் வராது. இந்த நெருக்கடிலாம் வருதுனாலே நீங்கள் உங்களை சொந்த அறிவை சார்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த கார் நமக்கு இறைவன் தந்திருக்கிறான், இதில் ஆனந்தமாக வாழ வேண்டும், நிச்சயமாக அதுதான் நம்முடைய கடமை. நம்ம நியாயமான வழியில் நன்மை தீமைகளை சம்பாதிப்பதற்காகத்தான் வேலைக்கு போகிறமே தவிர உலகப் பொருள் ஈட்டுவதற்காக அல்ல, டியூ அடைக்கிறதுக்காக இல்லை. அப்படி போனோம்னா நம்முடைய வாழ்க்கை நரகமாகவே இருக்கும். ஆகவே இறைவன் அளித்ததை கொண்டு சிறப்பான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் திரும்பிட வேண்டும். இறைவன் என்ன கொடுத்துருக்கானோ அது போதுமானது. அவன் உடம்பு அழகாக கொடுத்துருந்தாலும் சரி, உடம்பு நோயாக கொடுத்துருந்தாலும் சரி, அவனுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அவன் நம்மளை எப்படி வச்சுருக்கான்றதை நம்ம பார்த்துட்டோம்னா நாம் திருப்தி கொள்வோம். அது உயர்ந்த நிலையோ அல்லது வறுமையான நிலையோ ஏதோ ஒரு நிலை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்மளை இப்படி வச்சுருக்கான். ஆனாலும் எந்த நிலையில் இருந்த பொழுதும் அவன் நம்மை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். அதனால் நாம் பணத்தில் பெருத்திருந்தாலும் பணத்தில் குறைஞ்சிருந்தாலும் நம்முடைய மனம் அமைதியில் இருக்குமே ஆனால்
சலனப்படாமல் இருக்குமேயானால், அங்கலாய்ப்பு இல்லாமல் இருக்குமேயானால், யாரையும் குற்றம் குறை சொல்லாமல் இருக்குமேயானால், நம்முடைய செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்று எண்ணுமேயானால் நாம் நேர்வழியில் இருக்கிறோம். நேர்வழியில் இருக்கிறது என்றது வந்து சமாதானமான பாதையில் இருக்கிறது. எது ஒன்றுக்கும் பரபரப்பு அடைகிறது இல்லை. நடக்கும்போது நடக்கும் என்று அமைதி கொள்வது. யார் எதை செய்து போதிலும் அவர்கள் விரும்பியதை செய்கிறார்கள் என்று நல்ல வழிக்காக அவர்களுக்கு சொல்லுவது, அல்லது அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது, மேலும் அவர்கள் நல்வாழ்க்கை அடைய வேண்டும் என்பதற்காக காத்திருந்து காரியங்களை செய்வது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன வேலையோ அந்த வேலையை செய். இந்த வேலையை செய்ததுனால இது வாங்கலாம், இது வாங்கலாம், அப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், அவ்வாறு அல்ல. இந்த வேலையை செய்கிறதுனாலெல்லாம் அது கிடையாது. நீங்கள் செய்கிற தொழிலெல்லாம் உங்களுடைய வங்களாவும் சொத்தும் சுகத்தையும் நிரப்புறதுக்காக இல்லை. அது ஏற்கனவே உங்களுடைய பங்கு இங்கே இருக்குது. இனி வரும் வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிறவற்றெல்லாம் நன்மை அடைய போகிறீங்களா, இந்த இருக்கிறத கொண்டு துக்கத்தை அடைய போகிறீங்களா? இப்போ பிள்ளை குட்டி பொண்டாட்டி சொத்து சுகம் இருக்குது, இதை கொண்டு நன்மை அடையணும்னா உங்களுடைய தொழிலை இறைவனுடன் ஒப்படைத்த நிலையில் நன்மையை சம்பாதிப்பதாக மாற்றிவிடுங்க. இல்லை, பொருள் தான் அடிப்படை, பொருளை எப்படியாவது ஈட்டிடணும், இந்த இதில் எப்படியாவது ஒரு லாட் அடிச்சிடணும், சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஏற்கனவே இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன வாழ்ந்தீங்க, என்ன அடைஞ்சிங்க, என்ன சந்தோஷம் இருந்தது, இவ்வளோ தான் இருக்கு, இனியும் அந்த பொருளை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆகிய எதிர்கால வாழ்க்கைக்கான நன்மையை சம்பாதிக்கணும்னா இறைவன் போதுமானவனு சொல்லி அமைதி கொள்வது. இனி இந்த தொழிலையும் இறைவன் பார்த்துக்குவான், இதிலும் சிறப்பான வாழ்க்கை நமக்கு தருவான். இப்போ ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் வச்சு நன்மையாக தீமையான்னு உங்களுக்கு தெரியுமா? சுகமாக துக்கமானு தெரியுமா? சுகப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய குறிக்கோள். சுகப்படணும்னா நேர்வழியில் நிற்கணும். நேர்வழி நிற்கணும் என்பது இது இறைவன் நோக்கி திரும்புவது. இறைவன் நோக்கி திரும்புவதுனா எது நடந்த போதிலும் அமைதியாக இருப்பது, பரபரப்படையாமல் இருக்கிறது. நிச்சயமாக இந்த காரியங்களை இறைவன் எனக்காக நிறைவேற்றுவான் என்று அவனிடமே பொறுப்பேற்படுத்துவது. பொறுப்பேற்படுத்து வரை இறைவன் நேசிக்கிறான். இன்னும் நேர்வழிக்கான விளக்கம் ஏதாவது வேணுமா? இதை தான் திருப்பி திருப்பி சொல்லணும். கிருஷ்ணன், கிருஷ்ணன், புரியுதா? ஹலோ. ஆ, புரிஞ்சுதான். ஆமாம், இப்போ நீங்கள் செய்கிற தொழிலை எல்லாத்தையும் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு, இறைவனுக்காக நான் செய்கிறேன், இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்கிறேன், வேறு யாருக்கு இல்லை. இப்போ 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால், இந்த சம்பளம் வந்து அவங்களுக்காக நீங்கள் தரல, அவங்க வாழ்க்கைக்காக தரல, இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக தான் தரீங்க. ஆகவே அவருடைய எல்லா தேவைகளுக்கும் சரியான முறையில் அடையணுமே என்ற ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் உங்கள் கூலியை கொடுங்க. நீ செய்கிற வேலைக்கு இவ்வளோ கூலி போதும் அப்படி சொல்லக்கூடாது. நான் கொடுக்குற கூலி உனக்கு எல்லா தேவையும் நிறைவேற்றட்டும் என்ற பிரார்த்தனையோடு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நேர்பாதையில் திரும்பிவிடும். நேரான வழி என்பது இருக்கின்ற வேலையை, கடமையை கருதி செய்யணும், நன்மை தீமையை சம்பாதிப்பதற்காக. உலகப் பொருள்களினுடைய பலனை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. இதுதான் இன்றைய செய்தி. சரி, எல்லோரும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கு. என்ன இறைவன் வகுத்தளித்திருக்கின்றாலும் அந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். நம்முடைய காலம் நீடித்த காலமாக இருக்க வேண்டும். குடும்பத்தோடும், குழந்தைகளோடும், உற்றார் உறவினர்களோடும், இறைவன் கொடுத்திருக்கின்ற செல்வங்களோடும் நாம் உண்டு கழித்து உறங்கி எழுந்து உலகத்திற்காக நமக்காகவும் அழகிய காரியங்களை செய்பவர்களாக, இறைவனை நோக்கி இறைவனிடம் திரும்பி பணி செய்பவர்களாக நாம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, எல்லோருக்கும் எல்லா நலமும் இறைவன், எல்லா நலங்களையும் இறைவன் அளித்திருக்கிறான், அதன் மீது எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்மளை குறைபாடுகளாக ஆக்கிவிடுகிறது. நம்முடைய செயல்கள் நேர்வழி இருக்குமே ஆனால் நன்மை அடைகிறோம். நம்முடைய செயல்கள் தீமையில் இருக்குமானால் தீமை அடைகிறோம். தேவைகளை தாண்டியது இது, ஏற்கனவே இருக்கின்ற இருப்புகளை தாண்டி தான் நன்மை தீமை. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஆனந்தமிக்க வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய கால்களின் கீழே இடியறிகள் ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் என்ன கொடுத்திருக்கின்றானோ அதற்கு நன்றியோடு வாழுங்கள். அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக இப்போ நன்றி சொல்கிற நேரம். நிச்சயமாக போய் நன்றி சொல்லுங்கள். அழகான வாழ்க்கையை நமக்கு இறைவன் அளித்திருக்கிறான். ஆனந்தத்தின் மீது நாம் வாழ்வோமாக. இறைவன் போதுமான